இருந்தாலும் சரி, ஆம்லேட்டா இருந்தாலும் சரி, ஆனியன் இல்லாம சாப்பிடவே மாட்டேன் அடம் பிடிக்கிறாள நீங்க, then this video for you. First one, nutrient density. ஆனியன்ல கலோரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா எசென்சியல் நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. விட்டமின்ஸ்ல சி, பி நைன், பி சிக்ஸ் அதிகம் இருக்கு. மினரல்ஸ்ல பொட்டாசியம், மாங்கனீஸ், கால்சியம் அதிகமா இருக்கு. செகண்ட் ஒன், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணி ரொம்ப நாளா இருக்க டிசீஸோட ரிஸ்க குறைக்குது. தேர்ட் ஒன், ஆன்டி இம்ப்ளிமெண்டரி எஃபெக்ட்ஸ். ஆனியன்ல இருக்க குவாசடின் ஆன்டி இம்ப்ளிமெண்டரி ப்ராப்பர்டீஸ் இருக்கு. இது நம்ம பாடியோட வீக்னஸ் குறைக்குது. இது குறிப்பா ஆர்த்ரைடிஸ், ஆர்டிசிஸ் அண்ட் சம் கேன்சர்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. ஃபோர்த் ஒன், ஹார்ட்டோட ஹெல்த் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஆனியன்ஸ்ல இருக்க குவாசடின் ஆன்டி சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ் பிளட் பிரஷரை கம்மி பண்ணி ஹார்ட் அட்டாக் வராம தடுக்குது. ஃபிஃப்த் ஒன், இம்யூனிட்டி சப்போர்ட். ஆனியன்ல இருக்க வைட்டமின் சி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒயிட் செல்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸ் எதிராக நல்லா ஃபைட் பண்ணுது. சிக்ஸ்த் ஒன், டைஜஷன் ஹெல்த். வெங்காயத்துல இருக்க ஃபைபர் ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரமோட் பண்ணி நல்ல பாக்டீரியாவோட க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இது டைஜஷனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. என்னதான் வெங்காயம் கட் பண்ணும் போது அழ வச்சாலும் நம்ம சாப்பிடும் போது அன்லிமிட்டட் பெனிஃபிட் தான் தருது. ஓகே வியூவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.